அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, வணக்கம். ஸோ அனைவருமே எதிர்பார்த்த அந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த தேர்வு முடிவுக்காக அனைத்து மாவட்டத்தில் இருக்கும் எல்லாருமே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 மாவட்டம் வந்து அப்டேட் வந்து ஸோ பண்ணியிருக்காங்க. ஸோ இது இருக்கிற மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்னும் வந்து அப்படி ஒரு 2 டேஸ் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி தொடர்ந்து வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது இருக்கிற மாவட்டங்களுக்கு தான் ரிசல்ட் அப்டேட் வந்து ஸோ பண்ணலை. ஸோ அந்த நிலையில் இன்றைக்கி வந்து அதிரடியாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் இன்றைக்கி வந்து அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்துருக்கு, இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு ஸோ எதெல்லாம் வந்து டிலே பண்ணுறாங்க, ஸோ இவங்களுக்குள்ளே என்ன ப்ராசஸிங் தான் போயிட்டு இருக்கு, நம்மளுக்கு வந்து எந்த நோட்டீஸும் நம்மளுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ குற்ற சங்க தரப்புல இருந்து நம்மளுக்கு வந்து ஸோ நம்ம வந்து டிஆர்எஸ்மாக கால் பண்ணி கேட்டால் கூட பார்த்திங்கன்னா அவங்க வந்து எந்த பதிலும் வந்து சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து ரிசல்ட்டை கேட்டால் கூட அவங்க வந்து வெயிட் பண்ணுங்கள், இந்த மனித ரீதிக்குள்ளே நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை இன்றைக்கி வந்து சில மாவட்டம் வந்து ஸோ அப்டேட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ரிசல்ட்டில் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ எதை பேஸ் பண்ணால் தான் எடுத்திருக்காங்க, யாருக்கெல்லாம் இதில் வந்து முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னு வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஸோ ஆல் மாலும் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணுறக்குள்ளேயே. ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அதிரடியாக ஸோ மாவட்ட வரையாக வந்து சில மாவட்டத்தில் வந்து ஸோ அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்கள் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கிலே லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரை கொஞ்சம் டிலே பண்ணுறதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா ஸோ இந்த மாவட்ட வரியாக தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ரெடி பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரம் தான் வந்து ரிசல்ட் வந்து ஷார்ட் லிஸ்ட் ரெடி பண்ணி கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க. அதில் வந்து என்ன டிலே ஆகுது அப்படின்னா ஒரு 200-300 வேகன்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸோ ஒரு 50,000 பேர் 70,000 பேருக்கு மேலே பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணது கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை இன்றைக்கும் வந்து மாவட்ட வரையாக அப்டேட் வந்து ஸோ வெளியாக போகுது. ஸோ யாருக்கெல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் வந்து இருக்குது அப்படின்னா ஸோ எல்லாருமே வந்து 10th 12th பேஸ் பண்ணி தான் எல்லாருமே எடுத்திருக்காங்க. ஸோ தகுதியானவர்களை எடுத்து எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா ஸோ தகுதியானவர்கள் அப்படின்னா நீங்கள் வந்து நேர்முக தேர்வு ஆட்டம் பண்ணுங்க இல்லையா. ஸோ அந்த நேர்முக தேர்வு மூலமாக தான் எல்லாருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நேர்முக தேர்வில் உங்களை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ நீங்கள் வந்து தகுதியானவர்களா அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள், எல்லாமே மக்கள்கிட்ட வந்து பேசணும் இல்லையா. ஸோ அதுக்கான தகுதிகள் எல்லாமே உங்கள் கிட்ட வந்து இருக்கா அப்படின்னு வந்து எதிர்பார்த்துருப்பாங்க. ஸோ இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த ரிசல்ட்டில் உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை இன்றைக்கும் வந்து மாவட்ட வரையாக அப்டேட் வந்து ஸோ வெளியாக போகுது. இந்த ரிசல்ட் பொறுத்தளவு கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான காரணம் வந்து இது தான். ஸோ இருந்தாலும் ஸோ மாவட்ட வரையாக அந்த மனு தகுதிகள் அப்டேட் ஆகும். இதில் வந்து யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஸோ ஹேண்டிகேப், இவங்களுக்கு எல்லாருமே அரசாங்க இடஒதுக்கீடு பிரகாரம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை வந்து ஸோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்றைக்கும் வந்து ஸோ மாவட்ட வரையாக வந்து அப்டேட் வந்து ஸோ வெளியாக போகுது. சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இது தான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.